Hey guys, welcome back to the channel. So, ellar expect panna mari ipo nama enga irukom appdin pathinga na yes traffic road vache kandupidichirpinga namba oorla namba illa. So, Chennai la irukom guys. Chennai na outer la irukom. So, Chennai kulla da innikku namba po porom. Sari, okay, adala okay. Enga da van bike nu kettinga na vera vali theriyala. ஸோ பைக் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரல. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அப்போவே காரில் தான் வந்திருந்தேன். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தான் சன் ரைஸ் ஆகுது. பெட்ரோல் விலையின் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டி எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடணும், ஏன்னா உள்ளே போயிட்டோம்னா பெட்ரோல் போடுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளான் என்னன்னா ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு தான், அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மீட் பண்ணே சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவரை தான் பார்க்க போகிறோம் கைஸ். ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இல்லை. ஸோ இன்னும் அவுட்டரில் தான் இருக்கேன். ஸோ போக போக தான் இன்னும் டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கற்றுப்போம். இதுக்கு முன்னாடி சென்னை சுள்ள உள்ளெலாம் வந்தது கிடையாது நான். ஸோ இப்போ தான் வரேன். ஸோ பார்த்துக்கலாம். அதுதான் சரி, கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் நம்ம பைக்கில் வராது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, இல்லாத நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்கிறத நினச்சி அனுபவிச்சுட்டு போகலாம்ல. கேமரா ஆனில் தானே இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ரோடு நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ இங்கே ஏதோ பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ போகிற வழியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே போட்டுட்டு டக்குன்னு லெஃப்ட் எடுக்கிறாங்க. ஸோ கைஸ் பெட்ரோல் பங்க் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த பிளேஸை பாருங்கள். ஜஸ்ட் பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தோன்னே எனக்கு கேமரா ஆன் பண்ணுன்னு தோணுச்சு. வர்ற மாதிரி இருக்குது பார்க்கவே. ஜஸ்ட் ஏதோ ஒரு வேற்றை காலத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குங்க. அநியாயம் டிராஃபிக்ங்க அவுட்டர்லேயே. இன்னும் உள்ளே போக போக என்ன ஆக போதோ தெரியல. பைக் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே கிராஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கு மேலே போகிறதும் சேஃப் இல்லை. ஸோ இந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு போகிறது நல்ல விஷயம். மைலேஜும் கிடைக்கும். ஸோ கிளைமேட்டும் பாருங்கள், வேற மாதிரி. ஸோ சென்னை தாங்க. இங்கே பார்த்தீங்களா டிராஃபிக்கு, ஹெவி டிராஃபிக்கு, ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள்ஸ் தான் ரோட்டில். இதில் நான் எப்படி போயிட்டு எப்போ சேர்றது, 8:30க்கு நான் வரேன்னு சொன்னேன். அப்போ தான் கூகுள் மேப்பில் போட்டால் 20 கிலோமீட்டர்ஸே 30 மினிட்ஸ் காட்டுது. சரி ரைட்டு, நம்ம போகிற ஸ்பீடுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகிரும்னு அப்படின்னு பிளான் வச்சு போனாலும் 9:00 மேலே ஆகிரும் போல். என்னங்க பண்ணுறது, இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் 6 மணிக்கெலாம் கிளம்பியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடணுங்க. சென்னை சிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போகணும். மேப் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன், பட் எடுத்து எடுத்து பார்க்க முடியாதுல்ல. இப்போ என் பைக் அதை எடுத்து வச்சுருந்தேன்னா தாம்பரம் போயிட்டு 2 கிலோமீட்டர்ஸில் ரைட் எடுக்க சொல்கிறாங்க. சென்னை 10 கிலோமீட்டர்ஸு. மணாலியா என்னங்க, இங்கே மணாலி இருக்குது. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கிளைமேட் படி பார்த்திங்கன்னா அப்படியே சன்னுக்கு பக்கத்துலேயே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இங்கே வந்து ரைட் எடுக்க சொன்னாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியலையே. ஸோ நம்ம வேறு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ரைட் வந்தால் எப்படி எடுக்கிறது, ரெண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டினா எப்படி தெரிஞ்சுக்க முடியும். 4 ஊருக்கு போயிட்டு 4 பேர் கூட பழகிட்டு ஜாலியாக சுற்றினா தாங்க 4 ஊரை பற்றி தெரியும். ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் குப்பை கொடி வச்சுருந்தா எப்படி. சிம்பிளாக தோணுச்சு, சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் எங்கே போகிறது, வெயிட் அப்படியே மேப் பார்ப்போம். ஸோ கைஸ் எப்படியோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டம் கைஸ், செம்ம கூட்டம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்னல் பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். விட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் அடிக்க சொன்னேன், 500 வச்சுருந்தேன். ஸோ 500 பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 400 அடிக்க சொன்னேன். 400 அடிக்க சொன்னால் 400 பிடிக்கல பார்த்தீங்கன்னா, 300க்கு தான் பிடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க்கு. ஃபுல்லாக யாரும் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போயிட்டு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ போயிட்டு ரிட்டன் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ பெப்பு தான், ஸ்கூட்டி பெப்பு. எப்படியும் ஒரு 45 mileage ஆவரேஜாக தந்தால் போதுங்க, போதும். அவ்வளோ தரும், கண்டிப்பாக தரும். ஸ்கூட்டி தானே, ஆவரேஜ் 60 தான் போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக தரும் பார்த்திங்கன்னா. 300க்கே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ரவுண்டாக 300க்கு போட்டார், 400க்கு போட சொன்னேன், 100 பார்த்திங்கன்னா பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது.
இப்போ 200 ப்ளஸ் ஒரு 200 பார்த்தீங்கன்னா 400 நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம்தான். சென்னை வந்தீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டி சின்ன பின்னம் ஆயிடுவீங்க. ஸோ சிக்னல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டார்ச்சரு, எங்கே பார்த்தாலும் சிக்னல், எங்கே பார்த்தாலும் சிக்னல், காண்டாவது அவுட்ரே இப்படி. இங்கே பாருங்கள், விட்டா வீலி பண்ணுவோம் நாட்டுக்கு ஆட்டோக்காரன். இங்கே பாருங்கள், சிக்னல் விட்டா ஏன் தான் இப்படி பறக்கிறாங்கன்னு தெரில. இவங்க நம்ம கொஞ்சம் வழி விட்டால் நான் போயிடுவேன். ஸோ இதை வழி விட்டார், கேட்டுருச்சு போல். அண்ட் பெட்ரோலும் போட்டாச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சு தாங்க, ஸ்ட்ரைட் ஃபுல் ஸ்ட்ரைட்டு. 19 கிலோமீட்டர்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இந்த 90 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்குள்ளே நான் படுறது 19 கிலோமீட்டர்ஸ். ஸோ என்ன ஆக போதுன்னு தெரியலையே. ஸோ டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா 8:30 போக முடியாது கன்ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8:10 ஆகுது. ஸோ கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ கைஸ், நம்ம எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அடித்து பிடிச்சி போயிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகும் தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக ஆகும், ஆகும்னு நினைக்கிறனால. இல்லை சென்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு இல்லை, உள்ளே போக போக என்ன ஆகுமோ என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவோம், அப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்த சிக்னல் வந்துருச்சு. சரி காய்ஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட். ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சைடு வந்திருக்கேன். பார்க்கவே என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் பாலெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஏர்போர்ட்டுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மலை, அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஏன்னா நம்ம அந்த ஊர்லேயே சுற்றி சுற்றி திடீர்னு ஒரு ஊருக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணி கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள், அது எதுக்கு தெரியலையே. ஒருவேளை மெட்ரோவாக இருக்குமா? மெட்ரோ, எஸ் மெட்ரோ தாங்க, கண்டிப்பாக மெட்ரோ தாங்க. ஆமாம் சொன்னாங்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குன்னு, ஆனால் இப்படி கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ ஸ்டேஷன் போல், மெட்ரோ தாங்க பாருங்கள் அங்கே இது போகுது. ஸோ வர்ற மாதிரிங்க, வர்ற மாதிரி சென்னை இவ்வளோ அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இருக்காதுங்க, அப்படியே சும்மா காலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. அது எப்படின்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, அந்த பில்டிங்ஸ் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைக்ஸ் நிற்கிது, எவ்வளோ கார்ஸ் நிற்கிது அப்பா, உள்ளே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியல, ஃபுல்லாக பைக்ஸ் அண்ட் காசு தான், எக்கச்சக்கமாக நிற்கிது. டாக்ஸிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே என்னப்பா வேணும். வண்டி சவுண்ட் எங்கே கேட்குது? ஓ கீழே கேட்குதா? பாருங்க மெட்ரோ போகுதுங்க, மெட்ரோ போகுது, தலைக்கு மேலே போகுது, நல்லாயிருக்கு பார்க்கவே. ஸோ இந்த சைடு க்ரீனிஸா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா மெட்ரோ போகுது, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸு வித் சன்னு, நல்லா இருக்குது. ஸோ இதாங்க எதிர்பார்த்தேன். பட் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்க, நம்ம NS 200 தாங்க. ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சொல்லக்குட்டி மைலேஜ் தரத்துக்குன்னே பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சேஃபாக போயிட்டு சேஃபாக ரீச் பண்ணணும், எல்லாமே முக்கியம். எந்த பைக்கில் வரோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ என்றைக்குமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் எங்கே போனாலும் சரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வேணால் செக் பண்ணல. ஸோ அங்கே போயிட்டு தான், ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் செக் பண்ணணும். ஸோ அங்கே போயிட்டு செக் பண்ணுறேன் இன்றைக்கி, அவ்வளோதான். அப்புறம் சோலி முடிஞ்சிடும், இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அடுத்த சிக்னல் காய்ஸ், அப்படியே இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே NS வந்து அப்படியே ஒரு முறுக்கலை போட்டிருக்கலாம். இங்கே பாருங்கள் மேலே பிரிட்ஜ் எப்படி கட்டியிருக்காங்கன்னு, வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. எல்லாமே சுற்றி முற்றி பார்த்துட்டு சேஃபாக போகணும். ஸோ வாக் எடுக்கணுங்கிற காரணத்தினால நம்ம போய் முட்டிடக்கூடாதுல்ல, அது கன்ஃபார்மு. யார் பிளாக் பண்ணுறீங்களோ டிரைவர் செஞ்சு ரோட்டில் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே நீங்கள் தலையை திருப்புங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்குற டைமில் லெஃப்ட் லைட்டுன்னு பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் முட்டிடுவோம். ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க. ரெட் சிக்னல் விழுந்துருச்சு, போயிட்டே இருக்காங்க. இங்கெல்லாம் கண்டுக்கிறாங்களா இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க, ஏன் தான் இப்படி போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கேமரா இருக்குது, ஆமாம் இருக்குது பாருங்கள், கேமரா இருக்குது. இருந்துமே பார்த்தீங்கன்னா பயப்படாமல் போகிறாங்க. ஸோ இந்த ஒரு சிட்டிசன் நினைக்கிறேன் பயப்படாமல் போகிறாங்க. சரி இதனாலும் ஓகே. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்னும் குறையில, அது வரைக்கும் சந்தோஷம். கேமரா ஆனில் இருக்கோ, எஸ் ஆனில் தான் இருக்குது. சிக்னல் தாங்க, எப்படியும் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சிக்னல் வந்துடுது, இல்லைனா 1 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சிக்னல் வந்துடுது. மாட்டலனா சந்தோஷம், மாட்டிக்கிட்டோம்னா நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த வெயில் வேறு போட்டு போட்டு வாட்டி எடுக்குது என்னைய, இப்படி வந்து மாட்டிப்பேன் அப்படின்னு தெரியாமல் போச்சு. ஸோ இல்லைனா காலையிலேயே அவர் கிளம்பி வர சொன்னார், நான் காலைல ஏந்திக்கிறதுக்கு மறைச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா லேட்டாக ஏந்திச்சிட்டேன். இந்த சிக்னல்லாம் பார்த்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் சிக்னல்லாம். சரி போயிடலாம், பின்னாடி வந்து இடிச்சிருவாங்களாட்டுக்கு. சிக்னல் வந்து தாண்டி போகிறதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் தான் போகிறாங்க, ஏன்னே தெரியல.
ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஊராக இருக்குங்க. சிக்னலில் பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டேங்கிறாங்க, சிக்னல் விழுந்துருச்சுன்னா டாப் பெண்டில் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பறக்கிற இடம்னு நினைக்கிறேன். இது நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியலையே. ஏஞ்சி கேஞ்சி பார்க்கக்கூடாதா, தப்பாக போயிடும். இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க சைடில் ஃபுல்லாக. ஏ, ஃப்ளைட் பறக்கிற இடம் தாங்க. தெரியுதான்னு தெரியல, எனக்கே தெரியல. ஏன் சின்னா கேமரா அது கேப்சர் பண்ணி வச்சேன்னா அப்போ ஃபைன் வந்துடும். பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்க, மெட்ரோ கொண்டு வந்து ரொம்பவே நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. நானும் போய்கிட்டே இருக்கேன், மேப் பார்க்கறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேது. ஓரம் நிறுத்தினா யாராவது வராங்க போகிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் லெஃப்ட் வாக்கிலேயே போகிறேன். ஸோ லெஃப்டே யூஸ் பண்ணுங்கள், என்ன டக்குன்னு நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம். ஸோ காய்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் தடுக்கிறதுக்காக பாலம் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்தியா நார்மி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இங்கே தான் இருக்குது போல். நல்லாயிருங்க பார்க்க, டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ போலீஸ்கார் வேறு பார்த்தாரு, நம்மளை எதுவும் பிடிக்காமல் இருந்தால் சரி தான். வாக் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி போயிட்டு அவரை மீட் பண்ணுறது தாங்க ஃபஸ்ட்டு வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டி பார்க்கணும். சிக்னல் நினைக்கிறேன் செம்ம டிராஃபிக்காக இருக்குது, ஃபுல்லாக சிக்னல். சிக்னல் நிற்கும் போது தான் நம்மளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அங்கே பாருங்கள், என்எஸ் தலைவனே, என்எஸ்னாலே கெத்து தானே. என்எஸ்ஸே என்எஸ்ஸு, நம்ம என்எஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்கிகிட்டு இருக்கா அப்படி. டிராஃபிக்னால் டிராஃபிக்கு, உங்கள் வீட்டு டிராஃபிக் இல்லை, எங்கள் ஊர் டிராஃபிக் இல்லை, அப்படி ஒரு டிராஃபிக்கு. நான் திடீர்னு ஒரு லெஃப்ட் ரைட் வந்துச்சுன்னா நான் இப்போ எங்கே போகிறதுன்னு குழம்பிடுவேன். ஒரு கிரீச்சிக்கல் நல்ல விஷயம், இன்னும் கேம்ப போனேன். அப்படியே எனக்கு போயிட்டே இருக்கணும்னு தோணுது, எனக்கு மேப்பே பார்க்கக்கூடாதுன்னு தோணுது. இப்போ என்ன செட் இருந்தேன்னா டேங்க் பேக்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் போட்டது. சே, கடுப்பாகுதுங்க சத்தியமாக. நடுவில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ கட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே. ஏ, ஓரமாக நிறுத்தி பார்ப்போம், நாங்கள் மேப் பார்ப்போம், மேப் பார்த்துட்டு போவோம். இல்லைனா எங்கேயாவது போயிட்டு பைத்தியக்காரத்தனமாக நிற்கணும், என்ன தாண்டி போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 6.9 கிலோமீட்டர்ஸ், 40 minutes தான் அடிச்சு நொறுக்குவோம். ஸ்ட்ரைட் ஹேண்ட் பார்த்துப்போமா, ஃபுல் ஸ்ட்ரைட்டு தான், ஃபுல் ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரெச்சு தான். நான் தாண்டி போயிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. தாண்டி போயிட்டோம்னா யூடன் அடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நம்ம மண்டை காலி ஆயிரும். மண்டை பாத்திர மாதிரி அவ்வளோதான், டேர்ன் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் நிற்கணும், அது ஒரு பிரச்சனை. ஸோ எப்படியாவது 6.4 kilometers அடிச்சு நொறுக்கும், வாங்க போகலாம். போயிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. அப்படியே பாருங்கள், கார்னரிங்க பாருங்கள், அப்படியே வேற மாதிரிங்க. என்னோட ஸ்கூட்டியில் போயிட்டு கார்னரிங் பற்றிலாம் பேசுகிறேன்னு தெரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இருந்தாலும் அது நல்லாயிருக்கு. ஐயோ, அங்கே சவுண்டு கேட்டுச்சு, நீங்கள் பார்க்க மறந்துட்டேனே. ஸ்ட்ரைட்டு தான் போயிட்டே இருக்கலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ஐயோ, கார் 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 பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ இவர் தான். ஸோ ஹாய் ப்ரோ. டே, ஏன்பா இப்படி நம்மளை உயிரை வாங்குறதுக்கு வராங்க? போடா போடா, ஏன்டா இப்படி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஹாய் ப்ரோ. ஸோ போகும்போது நான் திரும்பி உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், ப்ரோ பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியாச்சு, சந்து குந்தரெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. எங்கே ப்ரோ காணோம்? ஸோ ப்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு தாங்க. ஸோ இன்னும் இன்ஸ்டாகிராம்லாம் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கே ப்ரோ? ஆ, அங்கே போகிறாரு. ஸோ ஓகே, அவர் மிரரில் பார்த்து பார்த்து தான் போகணும், கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். என்ன சார் பாருங்கள், நம்ம என்ன தாங்க, அதே தான் அட்டே தெரி மாஸ்டர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் என்னங்கிறத பார்த்திங்கன்னா அடுத்த வ்ளாகில் பண்ணலான்ட்ருக்கேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ அதனால் இந்த வ்ளாகை நான் இதோட முடிச்சுக்கலான்ட்ருக்கேன். அங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்க, ரொம்ப கஷ்டங்க. ப்ரோ சொன்னார் பார்த்து தான் போகணும், பார்த்து தான் வரணும். ஸோ பார்த்திங்கன்னா சேஃபாக வந்தாச்சு, ப்ரோவையும் மீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு அடுத்த வ்ளாகில் நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா, பை பாய், டேக் கேர் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.